ஆழி மழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேறி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியம் தோல் உடைய கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேளோர் எம்பாவாய் என்று சொன்ன அற்புதமான ஒரு பாடல் இங்கே இறைவனை என்று என்று ஆண்டார் ஆழி கண்ணா பார்க்கின்ற பொழுது மேகம் எப்படி கருமையான நிறத்தோடு இருக்கின்றதோ அப்படி கருமையான நிறத்தோடு இருக்கக்கூடியவன் கண்ணன் கருமையான நிறத்தோடு இருக்கக்கூடிய ஆழி மழை கண்ணா என்று கண்ணனை அழைத்து எப்படி மழை பொழிய வேண்டும் என்று ஆண்டர் கட்டளை இடுகின்றார் இறைவனிடம் சென்று வழக்கமாக வேண்டுவதுதான் உண்டு இறைவா எங்களுக்கு மழை கொடு நாங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று வேண்டுவதுதான் உண்டு ஆனா ஆண்டாளுக்கு இருந்த உரிமை கட்டளையிட சொல்லுகின்றது மழை கண்ணா என்று அழைத்து ஒன்றும் நீ கைகரவேல் ஒன்றுதிரி திரி கையில வச்சுக்க எல்லாத்தையும் கொடுத்துருவா கரத்தல் என்று சொன்னால் மறைத்தல் என்று பொருள் நீ கைகரவில் என்று சொன்னா கூட போதும் நீ எப்ப நீ ஒண்ணு கையில வச்சுக்காத என்று சொன்னா கூட பரவாயில்ல இந்த ஒன்றுன்ற வார்த்தையை சேர்த்து போறா ஒண்ணு தூக்கி கையில வச்சு கூடாது மொத்தத்தையும் கையில் கொடுத்துடணும்னு அர்த்தம் சரி மொத்தத்தையும் உங்க கையில கொடுத்துடணும் எப்படி மழை பொழியணும் நான் சொல்றேன் நீ கேட்டுக்க நல்லா ஏன் இறைவனுக்கு தெரியாதா நாராயணனுக்கு தெரியாதா எப்படி மழை பொழிய வேண்டும் என்று அறிவியல் தத்துவத்தை அப்படியே அங்கேயே பாடிட்டு போயிட்டா நாம இன்னைக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பதினெட்டாம் நூற்றாண்டுல அறிவியல் நமக்கு கத்துக் கொடுத்தது மழை என்பது எப்படி உருவாகின்றது தெரியுமா நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்தோம் கடல் நீர் ஆவியாகி மேலே செல்கிறது மேகமாக மாறுகிறது மேகம் குளிர்கின்றது அந்த குளிர்ந்த மேகம்தான் மழையாக மீண்டும் பொழிகிறது தான் நம்ம படிச்சிருக்கோம் பள்ளிக்கூடத்தில் இதை எப்பொழுது ஆண்டாள் எப்போவோ ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பாடிட்டார் கண்ணனை பார்த்து சொல்கின்றார் ஆண்டாள் எப்படி சொல்றாங்க பாருங்க ஆழி மழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஆழியுள் புக்கு ஆழி என்று சொன்னா கடல் இங்க ரெண்டு இடத்துல ஆழி ஆழி என்று சொல்றாங்க மேலே ஆழி சொன்னா கிழைய ஆழி சொல்றாங்க இன்னொரு இடத்துல ஆழி சொல்ல போறாங்க சொல் பின்வர் நிலையணி என்று ஒரு அணி இருக்கின்றது ஒரே சொல்லு வேறு பொருளில் வந்தால் அது சொல் பின்வர் நிலையணி ஒரே சொல்லு அதே பொருளிலே வந்தால் சொல் பின்வரு சொற்பொருள் பின்வரும் நிலையணி இங்க ஆண்டால் சொல் பின்வரும் நிலையண பாடியிருக்கிறாங்க இதை முதல்ல முடிச்சிடுவோம் ஆழியில் புக்கு ஆழி என்று சொன்னால் மிகப்பெரிய கடல் அந்த கடலிலே நீ போய் புக வேண்டும் ஆழியில் புக்கு முகந்து அங்கிருந்து தண்ணீரை எல்லாம் நீ முகந்து கொள்ள வேண்டும் நீ அங்கிருந்து தண்ணீர் எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் தான் நீ மேலே போகணும் இங்கேருந்து மேலே போகின்ற பொழுது என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க கடல் தண்ணீர் உப்பு தண்ணி ஆனால் மழை தண்ணீர் நல்ல தண்ணி இங்க முகந்து என்று ஒரு வார்த்தை போட்டாங்க இல்லையா ஆண்டாள் இந்த முகந்துல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா அது இருக்கக்கூடிய உப்பு தன்மையெல்லாம் நீ முகந்து கொள்ள வேண்டும் நீ எடுத்துக்கணும் எங்களுக்கு நல்லது மட்டும் தான் நீ கொடுக்கணும் ஆழியுள் புக்கு முகந்து கொடு கொடுளை கொண்டு அப்படின்றத தான் கொடு கொண்டு போய் மேல கொண்டு போகணும் கொடு ஆர்த்து ஏறி சும்மா போய் சும்மா மழை பெஞ்சிட்டு போறது இல்லை ஆர்த்து என்று சொன்னால் சத்தம் இடுவது இடி இடிக்கணும் மின்னல் மின்ன வேண்டும் அதில் பின்னாடி சொல்றாங்க வரிசையா சும்மா அப்படியே லேசாக ஏதோ தூறி தூரிகிட்டு போறதெல்லாம் இல்லை அப்படியே கடாமடான்னு இடி இடிச்சு மழை நல்லா பொழியணும் மழை அதிகமான சத்தத்தோடு பொழிய வேண்டும் ஆர்த்து ஏறி என்ன செய்யணும் மேகம் கருக்கொண்டால் தானே நமக்கு மழை கிடைக்கும் அந்த மேகம் கருக்கொள்வது எப்படி நம்ம கருக்கொள்ள வேண்டும் ஊழி முதல்வன் உருவம் போல கருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க நீ எப்படி கருக்கணுன்றதே சொல்லிடுறான் ஆண்டா ஊழி முதல்வன் ஊழிக்காலம் என்று ஒரு காலம் உண்டு அந்த ஊழிக் காலம் பார்த்தீங்கன்னா கடைசியில் பிரளயம் ஏற்படுகின்ற காலம் அதுதான் எல்லா உயிர்களும் இந்த நீருக்குள்ளார அடக்கமாயிடும் நமக்கு நன்றாக தெரியும் அறிவியல் நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்னன்னு பார்த்தா இந்த உலகத்தில் எழுபத்தி ஒரு சதவீதம் நீர் இருபத்தி ஓரு சதவீதம் இருபத்தி ஒன்பது சதவீதம் தான் நிலம் இந்த எழுபத்தி ஒன்று எளிமையாக இருபத்தி ஒன்பது மூடிடுமே பிரளைய காலம் அப்படி தானே வருது அப்போ அந்த ஆழி அந்த ஊழி காலம் என்று சொல்லக்கூடிய காலத்தில் பிரளய காலத்தில் மேகம் கரு கொண்டு எல்லா இடங்களிலும் மழை பொழிந்து கொண்டே இருக்கும் அந்த நேரத்தில் தான் கடல் சீற்றம் ஏற்பட்டு இந்த உலகம் நிறைவான நிலைக்கு போகும் அப்படின்றது நாம படிச்சுட்டு வரோம் அந்த ஊழிக் காலத்திலே எப்படி கருக்கொள்கின்றதோ அப்படி நீ கருக்கொள்ள வேண்டும் ஊழி முதல்வன் உருவம் போல் ஊழி முதல்வனாக இருக்கக்கூடியவன் யாரு நாராயணன் தான் வேற யாரு அந்த ஊழி முதல்வனுடைய உருவத்தை போல நீ கருக்கொள்ள வேண்டும் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து உன்னுடைய மெய்யானது கருக்க வேண்டும் மேல ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியம் தோளுடை பர்ப்பநாபன் கையில் அந்த பர்ப்பநாபன் என்பது பத்மநாபன் ஒண்ணு இல்லை பத்மநாபன் அவனுடைய தோல் எப்படிப்பட்ட தோல் தெரியுமா பத்மநாபனுடைய தோல் வலிமை பொருந்திய தோல் பாழி அம் தோல் என்று சொல்கின்றார் ஆண்டால் பாழி என்று சொன்னால் வலிமை என்று பொருள் அம்னா அழகிய அழகிய வலிமையான தோலை உடையவர் பத்மநாபன் பாழியம் தோல் உடை பத்மநாபன் கையில் அவனுடைய கையில ரெண்டு வச்சுருக்கார் ஒரு பக்கம் என்ன இருக்குது சக்கரம் ஒரு பக்கம் சங்கு அது இங்கே ஆண்டால் பதிவு செய்கின்றார் பாழியம் தோல் உடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி ஆழி என்று சொன்னால் சக்கரம் என்று பொருள் மேலே சொல்ல போது ஆழி என்று சொன்னால் கடல் என்று சொன்னேன் இந்த இடத்துல ஆழி என்று சொன்னால் சக்கரம் என்று சொன்னேன் இதுதான் சொல் பின்வரு நிலையணி ஒரே சொல்லு இரண்டு பொருளிலே தருவது இரண்டுக்கு மேல கூட பொருள் தருவது உண்டு இங்கே இரண்டு பொருள் நமக்கு தருகின்றது ஆழி என்று சொன்னால் சக்கரம் ஆழி போல் மின்ன வேண்டும் மேலே இங்க கொடு ஆர்த்து ஏரியாச்சு இல்லையா அங்க போயிட்டு உருவம் கருத்தாச்சு இல்லையா அதற்கப்புறம் மின்னல் மின்ன வேண்டும் அந்த மின்னல் கூட எப்படி மின்ன வேண்டும்ன்றதையும் சொல்லி தராங்க ஆண்டர் பத்மநாபன் கையில சக்கரம் இருக்குது பாத்தீங்கல்ல அந்த மாதிரி மின்னணும் சும்மாலாம் எல்லாம் மின்னக்கூடாது அந்த மின்னலை பா அந்த சக்கரத்தினுடைய வேகத்தை பார்த்தே பகைவர்கள் நடுநடுங்கி விடுவார்கள் அந்த சக்கரம் போச்சுன்னா சும்மா வரும் தலையோடு தான் வரும் அப்படி மின்ன வேண்டும் போல் மின்னி அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க வளம்புரி போல் நின்று அதிர்ந்து வளம்புரி சங்கு சங்கிலே மிக சிறப்பான சங்கு வளம்புரி சங்கு விநாயகர்ல சொல்லுகின்ற பொழுது வளம்புரி விநாயகருக்கு தான் சிறப்பு அதிகம் சொல்லுவாங்க சங்கிலே வளம்புரி சங்கு தான் சிறப்பான சங்கு அந்த வளம்புரி சங்கு தான் பத்மநாபன் கையிலே இருக்கின்றது அந்த சங்கு அதனுடைய சத்தம் இருக்கின்றது மிக பெரிய சத்தம் அதனுடைய சத்தம் அந்த சத்தத்தை போல இங்கே வந்து அதிர வேண்டும் ஒழிக்க வேண்டும் அந்த இடி இருக்கின்றது இல்லையா அந்த சத்தம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பத்மநாபன் கையில இருந்து சங்கில இருந்து அந்த நாதம் எப்படி புறப்படுகின்றதோ அதை போல புறப்பட வேண்டும் வளம்புரி போல் நின்று அதிர்ந்து அதுக்கப்புறம் மழை பொழியணும் எப்படி மழை பொழியணும் தாழாதே தாழாதேனா கொஞ்சம் கூட இடைவிடாமல் தொடர்ந்து தாழாமல் கொஞ்சம் கூட இடைவிடாமல் தொடர்ந்து தொடர்ந்து மழை பொய்யணும் கூட சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க அது உன்னடை இன்னொன்னு சொல்றாங்க ஆண்டா சார்ந்தம் உதைத்த சரமழை போல் சார்கம் என்பது அந்த நாராயணன் கையில் இருக்கக்கூடிய வில்லு அந்த வில்லிலிருந்து புறப்படக்கூடிய அம்புகள் எப்படி இது தொடர்ச்சியாக இடைவிடாமல் போய்கொண்டே இருக்கின்றதோ அதை மாதிரி மழை பொழியணும்ன்றாங்க ஆண்டா சார்க முதைத்த சரமழைபோல் வாழ உலகினில் பெய்திடாய் இந்த உலகமெல்லாம் இன்புற்று வாழ நீ மழையை பொழிய வேண்டும் உலகினில் வாழ நாங்கள் எல்லோரும் உலகினில் வாழ நாங்கள் எல்லோரும் இன்புற்று வாழ நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ நீங்கள் மழையை பொழிய வேண்டும் நீரின்றி அமையாத உலகு வள்ளுவன் அதுக்குதான் நல்லா தெளிவாக தெரிந்து கடவுள் வாழ்த்து முதலிலே வைக்கிறார் இரண்டாவது அதிகாரமே சிறப்பு விண்ணின்று விசும்பின் துளி வீழின் அல்லால் பசும்பு தலை காண்பது அரிது பசும்பு கூட வெளியில வராது புல்லு பூண்டு எதுவுமே முளைக்காது மழை தண்ணி வரலன்னு சொன்னான் சரி புல்லு தான் முளைகாது சொல்லி அதோட நிறுத்தினா கூட பரவாயில்லை வல்லுவன் இன்னொன்னு ரொம்ப ஆழமா வலியுறுத்தி சொல்றாரு என்ன சொல்றாரு தெரியுமா இங்க தேவர்கள் கூட வழிபாடு நடக்காதுன்றார் கடவுளுக்கும் பூசை கிடையாது மழை பெய்ஞ்சாதான் கடவுளுக்கு இங்கே வழிபாடு மழை பொழியல கடவுள் வழிபாடு கிடையாதுன்ட்டார் அதனால மழை பொழிய வைக்க வேண்டியது கடவுளுடைய வழிபாடு வேணும் சொன்னா அவர் மழை பொழிய வைக்கணும் எப்படி எல்லாம் மழை பொழி வைக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டாள் விதி சொல்ற இப்படி எல்லாம் மழை பொழிஞ்சு மழை பொழியனும்பா அப்படின்னு ஆண்டாள் சொல்கின்றாள் விதி வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த மார்கழி மாதத்துல ரொம்ப மகிழ்ச்சியா நாங்கள் நீராட வேண்டும் குளிக்கணும் அதுக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும்னா மழை பொழியணும் இவ்வளவு செய்யணும் ஆழி மழை கண்ணா ஒன்றும் நீ கைகறவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆத்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மேய்கறுத்து பாழியம் தோல் உடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்க உதைத்த சரமழை போல் பாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேளோர் எம்பாவாய் என்பதாக நான்காவது பாடலை நிறைவு செய்கின்றார்